Luca. லூக்கா 5 ஆம் அதிகாரம் 12. பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். சுகமா இருப்பது தேவனுடைய சித்தம். அதை குறித்து தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஒருவேளை வியாதியில் இருந்தீங்கன்னா இப்பொழுதே சுகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. சுகமாக வாழ்றது தேவனுடைய சித்தன்றதை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். பல காரணங்கள் சொல்ல போகிறேன், பார்த்துட்டு வரோம். ஒருவேளை வியாதிலாம் இல்லை, நல்லா தான் இருக்கீங்கன்னா அதே மாதிரி சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்க வேண்டும். எந்த ஒரு வியாதியும் உங்கள் சரீரத்தில் வர முடியாது, உங்கள் குடும்பத்துக்கு வர முடியாது. அதை குறித்து தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஏற்கனவே ரெண்டு காரியங்கள் பார்த்தோம். கடவுளுடைய வார்த்தையே மருந்து. சுகமாக இருப்பது தேவனுடைய சித்தம். அதில் எப்படி சுகமாக இருப்பது தேவனுடைய சித்தம்னா, மொதல் காரியம் கடவுளுடைய வார்த்தையே மருந்து. கடவுளுடைய வார்த்தையே மருந்து ஆயிடுச்சுன்னா எப்படி வியாதி வந்து தேவனுடைய சித்தமாக இருக்க முடியும்? இந்த வேதத்தை எடுத்து நீங்கள் வாசிக்க ஆரம்பித்தாலே சுகம் உண்டாயிரும். இந்த வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தாலே சுகம் உண்டாயிரும். அப்படி இருக்கும்போது எப்படி சுகமாக இருப்பது தேவ சித்தமாய் இல்லாமல் போய்விடும்? கண்டிப்பாக தேவனுடைய சித்தம். ரெண்டாவது, பலமுள்ள ஆவி உங்களை பாதுகாத்து கொள்ளும், உங்களுக்கு சுகத்தை கொண்டு வந்து தரும். ஆவிக்குரிய மனுஷன் பலனடைகிறான். ஆவி பலனடைஞ்ச ஆத்மா பலனடையும். ஆத்மா பலனடைஞ்சதுக்கப்புறம் சரீரம் பலனடையும். ஆவி எப்படி பலனடையுதுன்னா, கடவுளுடைய வார்த்தையினாலே பலனடைகிறது. கடவுளுடைய வார்த்தையை சொல்றதுனால, கேட்கறதுனால, இந்த வசனத்தை வாசிக்கிறதுனால பலன் உண்டாகிறது. ஆவிக்குரிய மனுஷன் பலனடைஞ்சிட்டான்னா ஆத்மா பலனடைஞ்சிடும். ஆத்மா பலனடைஞ்சிச்சுன்னா சரீரம் பலனடைஞ்சிவிடும். ரெண்டு காரியங்கள் பார்த்துட்டோம். இன்னைக்கு மூன்றாவது காரியம் சுகம் தேவனுடைய சித்தம். அதில் மூன்றாவது காரியம், கடவுள் உண்டாக்கும் போதே, இந்த உலகத்தை உண்டாக்கும் போதே, இந்த பூமியை உண்டாக்கும் போதே வியாதியை உண்டாக்கவில்லை. அவருடைய சிருஷ்டிப்பில் வியாதி இல்லை. அதுதான் இன்னைக்கு காட்ட போறேன். கடவுளுடைய சிருஷ்டிப்பில் மூன்றாவது காரியம், ஏன் சுகமா இருப்பது தேவனுடைய சித்தம். அதில் மூன்றாவது காரியம், கடவுளுடைய சிருஷ்டிப்பில் உலகத்தை உண்டாக்கும் போது, மிருகங்களை உண்டாக்கும் போது, மரங்களை உண்டாக்கும் போது, மனுஷனை உண்டாக்கும் போது வியாதியை கடவுள் உண்டாக்கவில்லை, உண்டாக்கலாது. அதுதான் மூன்றாவது காரியம், வியாதி இல்லை. அப்போ நீங்க சுகமா இருப்பது எவ்வளவு நிச்சயம்னா, சிருஷ்டிப்புல என்னெல்லாம் இருந்துச்சோ அதுதான் உங்களுக்கு இருக்கணுமே தவிர மற்ற எதுவும் இருக்கக்கூடாது. இன்னைக்கு மனுஷங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க, கடவுள் தான் வியாதியை தரார், ஏதோ கற்றுத்தருகிறார், ஏதோ பாடம் கத்து தரார், ஏதோ அனுபவத்தின் ஊடாய் நடத்துகிறார், வியாதியின் மூலமாக இவனுக்கு அனுபவம் கிடைக்கிறது. கடவுள் உங்களுக்கு நல்ல அனுபவம் கிடைக்கணும்னு இருந்தா ஆதாம ஒரு ஒரு ரெண்டு கேன்சரு, 3 எய்ட்ஸு, 4 முட்டுவலி, பல்லுவலி, இதெல்லாம் வச்சு உண்டாக்கியிருப்பார். ஏன்னா நல்ல வழியில் நடந்து போவான்றதுக்காக. எதையும் வைக்கவில்லை, எந்த ஒரு வியாதியும் மனுஷனுக்கு கொடுக்கவில்லை, வழியை கொடுக்கவில்லை, பலவீனத்தை கடவுள் கொடுக்கவே இல்லை. இந்த கடவுளுடைய வார்த்தை உங்களுக்கு சுகத்தை தரும். இந்த கடவுளுடைய வார்த்தையை மீண்டும் 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 வாசிக்கும் போதே சுகம் உண்டாகிறது. நிறைய நேரங்களில் இந்த வார்த்தையின் மகத்துவத்தையும் வார்த்தை எவ்வளோ முக்கியன்ற அறிஞ்சிக்காததுனால தான் வியாதியிலேயே ஏற்றுக்கிறோம் நம்ம. அதாவது வியாதி வந்து பரவாயில்ல நம்மளுக்கு, தலைவலி பரவாயில்ல, பெரிய வியாதி வந்தால் தான் ஜெபம், சின்ன வியாதியெல்லாம் அனுபவிச்சு சரி அது பரவாயில்ல ஒரு 2 வாரத்தில் சரியாயிரும்னு விட்டுறோம். அதை விடவே கூடாது. ஃபஸ்ட்டு மத்தேயு 4:4, அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்.
கடவுளுடைய வார்த்தையினால தான் பிழைப்பே வச்சிருக்கிறார் கடவுள். நீங்க பிழைக்கணும்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது கடவுளுடைய வார்த்தையினால தான் பிழைக்க முடியும். நிறைய பேர் வார்த்தையை பார்க்குற மாதிரி, வார்த்தையை சொல்கிற மாதிரி அவங்க சாப்பிட்டாங்கன்னா என்னைக்கா செத்து போயிடுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, 1984 உருளைக்கிழங்கு பொரியல் சாப்பிட்டேன், 1993 ஒரு மட்டன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன், 1998 சிக்கன் 65 சாப்பிட்டேன். அப்படியா சொல்கிறோம்? தினமும் சாப்பிட்றோம் சிக்கன் மட்டனு உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸுன்னு தினமும் சாப்பிட்றோம். நேற்று தானே சாப்பிட்டீங்க கேரட்டு, இன்னைக்கு சாப்பிடாமலா விட்டுறீங்க? அடுத்த வாரம் சாப்பிடாம விட்டுருவீங்களா? சில நேரங்களில் கொஞ்சம் மட்டனு சிக்கனு நிறையா போயிடுது. கல்யாண வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பிரியாணி, எந்திரிக்க முடியாத அளவுக்கு சாப்பிட்டாச்சு. எப்பா ஒரு 2 வாரத்துக்கு நம்ம பிரியாணியே சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிட்டு எந்திரிப்பாங்க, ஆனால் நாளைக்கு மதியானமே போய் திரும்பி பிரியாணி சாப்பிட்ணுன்னு இருப்பாங்க. பண்ணதில்லையா நீங்கள்லாம்? நான் பண்ணிருக்கேன். அது மாதிரி கடவுளுடைய வார்த்தையை பாசிக்கணும்னு வரோம், சொல்ல வரேன், வேற எதுவும் இல்லை. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னா எப்பயுமே வார்த்தை தான். இல்லைங்க அந்த சம்பவம் எனக்கு தெரியுங்க, அந்த வசனம் எனக்கு தெரியுங்க, இந்த மெசேஜை நான் கேட்டிருக்கிறேங்கலாம் இல்லை. ஒரு மெசேஜை 1000 வாட்டி கேட்டால் கூட ஒவ்வொரு முறையும் புதுசாக இருக்கும். ஒரு பிரசங்கியார் பாருங்க, 1960 கென்னத்தேக்கின்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார். சுவிசேஷம் இது சுகத்தை குறித்து ரொம்ப பயங்கரமாக பேசுவார், விசுவாசத்தெல்லாம் பயங்கரமாக பேசுவார், ரொம்ப பெரிய ஊழியக்காரர். அவரின் மூலமாக தான் உலகம் ஃபுல்லாக இந்த சுகத்தையும் விசுவாசத்தையும் நிறைய ஊழியக்காரங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு 30-40 வயசு இருக்கிறப்ப கீத் மோர்னு சொல்லி இன்னொரு ஊழியக்காரர், அவர் உட்காந்து கேட்டிருந்தார். பல ஆண்டுகள் வந்து கென்னத்தேகனுடைய ஊழியத்தில் அவர் வந்து வசனத்தை கேட்டிருந்தார், சுகத்தை குறித்து விசுவாசத்தை குறித்து பேசிக்கிட்டே இருப்பார். இவர் அந்த கூட்டங்கள்லாம் இருப்பார். கூட்டம் முடிஞ்ச உடனே, சுகத்தை பற்றி பேசி முடிஞ்ச உடனே பக்கத்தில் வந்து சுகம் ஜபம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு மெசேஜ் கொடுப்பார் கென்னத்தேகன், கீத்மோர் வந்து ஜபம் பண்ண ஆரம்பிப்பார். அவங்களுக்கு எல்லாம் சுகம் உண்டாகும், அவங்களுக்கெல்லாம் அந்த டெஸ்ட் பண்ணுறது, ஒருவேளை அவங்க பலவீனத்தோடு வந்தாங்கன்னா ஓகே உங்களுக்கு சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் சர்வீஸ் நடந்துட்டுருக்கிறப்ப வேறு ஒரு இடத்துல, அதாவது ரொம்ப மோசமாக படுத்த படுக்கையாக வர்றவங்கலாம் தூக்கிட்டு வந்து போட்டிருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஜபம் பண்ணி வசனத்தை சொல்லி அது தனியாக நடந்துட்டுருக்கும். இது மாதிரி பல ஊழியங்களை செஞ்சார் இந்த மனுஷன் கென்னத்தேகன். அப்புறம் போய் ரொம்ப நாள் உயிரோடு வந்து மறிச்சிட்டாரு, போயாச்சு, பரலோகம் போயாச்சு. இப்போ இவர் வந்து தனியாக ஒரு சபை வச்சு பெரிய சபை ஊழியெல்லாம் பண்ணிட்டுருக்கிறார். பல ஆண்டுகள் கழித்து கீத்மோர் என்ன பண்ணுறாரு, அந்த கென்னத்தேகனுடைய மீட்டிங்கில் அவர் உக்காந்துட்டு இருந்தார் பாருங்க, அவர் உக்காந்து கேட்ட அந்த கூட்டத்தை என்ன பண்ணிருக்கிறாருன்னா பார்த்துட்டு இருக்கிறாரு வீடியோ. அவர் சொல்கிறாரு, இதை எப்படி நான் மிஸ் பண்ணேன், இந்த பாயிண்ட்டை நான் எழுதவே இல்லைன்னு பார்த்தா அவர் அங்கே தான் ஃப்ரண்ட் ரோலில் உட்காந்து நோட்ஸ் எழுதிட்டு இருக்கிறார். ஃப்ரெண்ட் ரோல உட்காந்து நோட்ஸ் எடுத்தாரு, ஆனால் இவர் சொன்னதை மிஸ் பண்ணிருக்கிறார். 20 வருஷம் கழிச்சு தான் வெளிச்சம் அடிக்குது லைட்டு. என்ன சொல்ல வர்றேன்னா, கடவுளுடைய வார்த்தை, அந்த வார்த்தையில் பெரிய ஒரு அற்புதமான வெளிப்பாடு இருக்குது. போக 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 வெளிப்பாடு கூடிட்டே இருக்கும். இன்றைக்கி நீங்கள் இந்த மெசேஜை கேட்டுருப்பீங்க, 2 வருஷம் கழிச்சு திரும்பி கேளுங்க, அது வேறு மாதிரி ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு கொடுக்கும். கடவுளுடைய வார்த்தையும் சரி, அப்போ இந்த வார்த்தையினால, இதனால தான் பிழைப்பான், இதனால தான் பிழைப்பு இருக்கிறது. அப்போ மனுஷன் ஆதியில உண்டாக்குறப்போ அவனுக்கு வியாதியை உண்டாக்கல, அவனுக்கு வந்து கஷ்டத்தை உண்டாக்கல. ஆகையினால நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடணும்னா, இந்த சத்தியத்தை உள்ள வைக்க வேண்டும், வார்த்தையை இருதயத்தில் வைக்க வேண்டும், ஆவியில வைக்க வேண்டும். அப்பொழுது சுகம் உண்டாக ஆரம்பிக்கிறது. திருப்பம் பாருங்க, ஆதியாகமம் 1:3, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதென்றார், வெளிச்சம் உண்டாயிற்று, வெளிச்சம் நல்லதென்று தேவன் கண்டார். உண்டாக்குறாரு, உண்டாக்கிட்டு
அது நல்லதுன்னு சொல்றாரு. பத்து பாருங்க, தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பேரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பதினெட்டு, பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கு இருளுக்கும் வித்தியாசம் உண்டாயிருக்கும். தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரைவில் வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். இருபத்தி ஒன்று, தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிபிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். எல்லாத்தையும் உண்டாக்குறாரு, நல்லது என்று கண்கிறார். இருபத்தி ஐந்து, தேவன் பூமியில் உள்ள ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். இருபத்தி எட்டு, பின்பு தேவன் அவர்களோக்கே மனுஷனை உண்டாக்கி பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டுகொள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். கடவுள் மனுஷனை கடைசி ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வதித்துட்டு முப்பத்தி ஒன்னுல, தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. எல்லாரும் சொல்வோமா, தேவன் உண்டாக்கின எல்லாம் மிகவும் நன்றாயிருந்தது. ஆமா, கடவுள் உண்டாக்குனது குறைவு கிடையாது, கடவுள் உண்டாக்குனது கஷ்டமா கிடையாது. ஆங்கில மொழிபெயர்ப்புல வெரி குட். எப்போ நீங்க வெரி குட் அப்படின்னு சொல்வீங்க? உங்க பையன் சேட்டை பண்ணோன்னு வெரி குட், ரொம்ப நல்லா சேட்டை பண்ணுறோம் அப்படியே சொல்வீங்க? அவன் ஒரு வேளை நல்ல மார்க் வாங்கிட்டு, இல்லை வந்து நீங்கள் சொன்ன வேலையை அவன் கரெக்டாக செஞ்சு நல்லதாக இருக்கும்போது அதை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க வெரி குட், ரொம்ப நல்லா இருக்குது, மிகவும் நன்றாக இருக்கிறது. ஆங்கில மொழிபெயர்ப்பில் ஒரு மொழிபெயர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரிஜினலாகவே எப்ரேய பாஷையில் பார்க்கும்போது மிகவும் அப்படின்னு வருதுல்ல, மிகவும் நன்றாயிருந்தது அப்படின்னு வருது. அங்க வந்து என்ன வருதுன்னா, சில மொழிபெயர்ப்புல வெரி குட்னு வருது, சில இடத்துல என்ன வருதுன்னா மைட்டி குட்னு வருது. மைட்டினா பவர்ஃபுல். ஒரிஜினலா ஹீப்ரூல போய் பார்த்தாங்க, அந்த மொழிபெயர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா வல்லமையுள்ள, நல்லா இருக்குது. அப்போ கடவுள் வல்லமையுள்ளவர், அவர் உண்டாக்குனது எல்லாம் வல்லமையுள்ள நல்லதா இருந்தது. மனுஷனை உண்டாக்குனார், அவனுக்கு வல்லமையை கொடுத்துருந்தார். அதனாலதான் அங்க போட்டிருக்குது, பூமியில இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். இருபத்தி எட்டுல போட்டிருக்கிறார், சகல ஜீவத்தை எல்லாத்தையும் நீ ஆண்டுக்கோ. இத்தனை வருஷம் நான் வாஸ்து காட்டின, எந்த இடத்துல கேன்சரை உண்டாக்குனாரு, முட்டு வலியை உண்டாக்குனாரு, கட்டியை உண்டாக்குனாரு, எய்ட்ஸை உண்டாக்குனாரு, தலைவலியை உண்டாக்குனாரு, எங்கேயுமே உண்டாக்கல. அப்போ அது தேவன் உண்டாக்கலை, தெளிவாக இருக்கணும். சும்மா ஏதோ ஒரு ரெண்டு மூணு வசனத்தை எடுத்து வச்சுட்டு பேசிட்டு கூடாது. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் வியாதி கடவுள்கிட்ட இருந்து வருதுன்னு நம்புறாங்க. எவ்வளோ முட்டாள்தனம் பாருங்க. வேதத்துக்கு போறாங்க, உனக்கு காய்ச்சலை கொடுப்பார், உனக்கு வந்து தலைவலியை கொடுப்பார், உன்னை ஊதி போடுவார், உன்னை நசுக்கி போடுவார், உன்னை அறுத்து போடுவார், உன்னை இல்லாமல் ஆக்கி விடுவார். இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு உன்னை இந்த வியாதியை கொடுத்து சோதித்து கொண்டிருக்கிறார். ஆதியாகமம் ஒன்னாதிகாரத்துல கடவுள் பூமியை உண்டாக்குறப்போ நல்லதாக உண்டாக்கினார். எல்லாத்தையும் உண்டாக்கி மனுஷனை உண்டாக்கிட்டு மிகவும் நல்லது, வல்லமையுள்ள நல்லதுன்னு சொன்னார். அந்த இடத்துல வியாதி இல்லை. அந்த இடத்துல வியாதி இல்லைன்னா உங்களுக்குள்ள வியாதி இருக்கக்கூடாது. எங்க தாத்தா ஆதாமுக்கு வியாதி உண்டாக்கல. எங்க தாத்தா ஆதாமுக்கு வியாதி வச்சாரா? உங்க தாத்தா ஆதாமுக்கு வியாதி வச்சாரா? வைக்கவில்லை. வைக்கவில்லைன்னா உங்க மேலும் வைக்கவில்லை. அப்ப எப்படி வியாதி வந்துச்சு? உலகத்துல கீழ்படியாம ஆதாம் தாத்தா கீழ்படியில பாவம் பண்ணிட்டாரு, தப்பு பண்ணிட்டாரு, அதனால உலகத்துக்குள்ள பாவம் வந்துச்சு. கடவுள் வைக்கல, கடவுள் உண்டாக்கல. ஆனா அப்படி உள்ள வந்த அந்த பாவத்தையும் அந்த சாபத்தையும் அந்த வியாதியையும் கல்வாரை சிலுவையில சுமந்து தீர்த்தார்.
அவர் சுமந்து தீர்த்தபடினால் இன்றைக்கு நீங்கள் அதை சுமக்க தேவையில்லை. அந்த வியாதியில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆதியில் ஆதாம் எப்படி வைத்தாரோ அதே போல் நீங்கள் இன்றைக்கு வாழ முடியும். ஆதாம் தாத்தா ரொம்ப பலமுள்ளவராக இருந்தார். ஆதாம் தாத்தா கிட்ட போய், தாத்தா தலை வலிக்குது. தலை வலிக்குதா? அது எப்படி? முட்டி அப்படியே நடக்கவே முடியல, அப்படியே இழுக்குது. அப்படின்னு முட்டி இல்லாமா இழுக்கும்? அவருக்கு புரியவே செய்யாது. முட்டி இழுக்கிறதும் தெரியாது, தலை சுத்துறதும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது அவருக்கு. அவருக்கு அதெல்லாம் புதுசா இருக்கும். அதே போல வியாதியை நீங்கள் பார்க்கும்போது புதுசா பாருங்க. அது சாதாரணமா நினைக்காதீங்க, அதை ஏத்துக்காதீங்க. மனுஷன் ஏத்துக்கிறான் இப்போ. அப்படிதாங்க இருக்கும், கொஞ்ச நேரம் தலை வலிக்குதான் செய்யும், என்ன பண்றது, சுத்ததான் செய்யும், என்ன பண்றது. அப்படிதான், ஏத்துக்காதீங்க. உங்க சரீரமே ஏத்துக்காது தெரியுமா? உங்க சரீரம், அதாவது இந்த காய்ச்சல்லாம் வர்றப்ப என்ன சொல்றாங்கன்னா, உள்ள உள்ள அவயங்கள் ஏதோ கொஞ்சம் பிரச்சனை பண்றதுனால அது வெளிக்காட்டுதான். எப்படி காய்ச்சல்னால வெளிக்காட்டுது, காய்ச்சல் வியாதி கிடையாது, உள்ள ஏதோ பண்றதுனால வெளியே காய்ச்சலா அப்படி தெரியுது, உடம்புலாம் சூடா அப்படி தெரியுது, உள்ள ஏதோ பிரச்சனைனா. அதனாலதான் இப்ப நேரடியா சுகத்தை அங்க பேசுறோம். அது உடம்பு எதிர்க்குது, வியாதி எதிர்க்குது, எதிர்த்து போராடுது. ஏற்கனவே உங்களுக்குள்ள இருக்கிற அந்த செல்ஸ் அதெல்லாம் வியாதியை ஏத்துக்கிறது கிடையாது, எதிர்க்குது. அது ஒன்னோட ஒன்று போராடுகிறது. உங்க சரீரமே போராடிட்டு இருக்குது தானா, அதனாலதான் சுகமாக்கிக்குது. ஏதாவது வெட்டு வச்சுனா காய வச்சுனா டக்குன்னு சரியாக்கிது, அதுவே ரத்தம் வெளியே வராம டக்குன்னு மூடிக்குது, அதுவே. கடவுள் அப்படிதான் உண்டாக்கி இருக்கிறார் உங்களை. வியாதியை ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். வியாதி இருக்கக்கூடாது உங்களுக்கு, அது கடவுளுடைய சித்தம் இல்லை. கடவுள் அதை உண்டாக்கவும் இல்லை. கடவுள் மனுஷனை உண்டாக்கி அவர் சொல்றாரு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாரு. ஆகையினால உங்களை உண்டாக்கி உங்களை ரட்சித்து இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டிக்க, உங்களை பார்த்து சொன்னாரு நல்லா இருக்க நீ. உங்களை பார்த்து ரட்சிக்கப்பட்டீங்கல்ல, அன்னைக்கு சொன்னார் நீ நல்லா இருக்க, உன்னை பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, உன்னை பார்க்கறதுக்கு சுகமா இருக்குது, நீ சந்தோஷத்துலயும் சமாதானத்திலயும் இருக்கிற, நீடித்து வாழுவ, நல்லா இருப்ப நீ. அப்படிதான் ஆவியை வச்சிருக்கிறாரு. இப்ப அந்த ஆவிக்குள்ள வார்த்தைய போய் கேட்டு, இந்த வார்த்தைய பேசி, இதை ஞானிச்சு, இந்த வார்த்தைய பார்த்து இந்த சுகத்தை ஆத்மாக்கு கொண்டு வந்து அந்த ஆத்மால இருந்து சுகத்தை சரீரத்திற்கு கொண்டு வர வேண்டும். யாருமே வியாதியில் இருக்கக்கூடாது. ஒருபோதும் வியாதியில் இருப்ப தேவனுடைய சித்தம் அல்ல. எந்த ஒரு பலவீனமும் தேவனுடைய சித்தம் அல்ல. எல்லாம் நார்மல், எல்லாம் நார்மலுக்கு வா இயேசுவின் நாமத்தினால. எல்லாம் இயேசுவின் நாமத்தினால். இருதயமே, இருதயமே சீராக வேலை செய்யு, லங்ஸ் சீராக வேலை செய்யு, கிட்னி சீராக வேலை செய்யு, மூளை சீராக வேலை செய்யு, ரத்த ஓட்டம்லாம் ஒழுங்காக வேலை செய்யு, எலும்பெல்லாம் எல்லாம் ஒழுங்காக வேலை செய்யு, நரம்புகளே தசைகளே எல்லாம் எல்லாம் பர்ஃபெக்டா வேலை செய். இயேசு கல்வாரி சிலுவையில் எனக்கு சுகத்தை ஆயத்தமாக்கி வைத்தார். கடவுள் என்னை உருவாக்கின வண்ணமே என்னுடைய சரீரம் இருக்கிறது. ஆதியில மனுஷரை உண்டாக்குறப்ப எவ்வளவு நேர்த்தியா, ஒரு குறைவும் இல்லாமல் உண்டாக்கி அது நல்லதுன்னு சொன்னாரே, அதை போலவே இந்த சரீரத்தை கடவுள் உண்டாக்கி அது நல்லது என்று அழைக்கிறார். ஆகினால் இந்த சரீரத்தை பார்த்து நல்லது என்று அழைக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய சரீரம் நல்லது. ஆமா, உடம்பு ஃபுல்லாக வியாதிங்க, கை இழுகுது, கால் இழுகுது, தலை சுத்துது, வயிறு வலிக்குது, தலையிலிருந்து கால் வரைக்கும் வியாதியாக இருக்குதுங்க. இதெல்லாம் சொல்லக்கூடாது. கடவுள் உங்களை நல்லதென்று அழைத்தார், நீங்கள் நல்லதென்று அழையுங்கள். இயேசுவின் நாமத்தினால கல்வாரி சிலுவையில் நீர் கொடுத்த சுகத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். சுகம் உண்டா இருக்கிறது. திருப்போம் ரோமர் 8 ரோமர் 8 8 ரோமர் 8 22 ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவம் அப்படியே கஷ்டப்படுதான், உடம்புதான். ஏன்
எரிமலைலாம் வெடிக்குது, பூமி அதிர்ச்சி வருது, அழிவு வருது பூமியில. ஏன் வருது அதெல்லாம்? புயல் வருது, அழிவு வருது, காற்று பயங்கரமா அடிக்குது, எல்லாம் இஷ்டத்துக்கு ஆடுது. ஏன் ஏன் அப்படி ஆகுது? கடவுள் உண்டாக்குனாரத நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, ஏன் அந்த ஊர்ல புயல் வந்து எல்லாம் அழிஞ்சு போனாங்க, கடவுள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, எரிமலை வெடிச்சு இத்தனை பேர் ஆயிரக்கணக்கான பேர் மறிச்சு போயிட்டாங்க, புயல் வந்து காற்று அடிச்சு ஏன் அழிஞ்சு போனாங்க, கடவுள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, நிப்பாட்டிருக்கலாம்ல கடவுள், ஏன் என்ன பண்ணாரு? ஆதாம் தாத்தா தப்பு பண்ணதுனாலதான். ஆதாம் தாத்தா தப்பு பண்ணிட்டாரு, ஆகையினால பாவத்து நிமித்தமா எல்லாம் ஒழுங்கின்மையாகி விட்டது. ஆனா கடவுளுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்குது. கடவுளுக்கு ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு இதெல்லாம் சரி பண்ணுவதற்கு. புதிய வானம், புதிய பூமி, அதெல்லாம் வரப்போகுது. ஆனா இந்த பூமியில இப்பொழுது நீங்க நல்லா இருப்பது செத்து பரலோகம் போனதுக்கு அப்புறம் கிடையாது. இயேசு கல்வாரி சிலுவையில அந்த வியாதியை சுமந்து தீர்த்துட்டாரு, அதை விசுவாசிங்க. அந்த பலி பலவீனத்தை, அந்த கஷ்டத்தை, அந்த வியாதியை சுமந்து தீர்த்துட்டாரு, ஆகையினால சுகத்தை எடுத்துக்கோங்க. ஆனா நிறைய பேர் இதை விசுவாசிக்கிறது கிடையாது. என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா, வியாதியவே கடவுள் தான் தர்றாரு, ஏதோ ஒண்ணு கத்து தர்றதுக்காக கொடுக்கறாரு, கடவுளே கொடுக்கறாரு. கடவுளே கொடுக்கறாருன்னா ஆதியாகமத்துல 1 அதிகாரத்துல மனுஷனை உண்டாக்குறப்பே வியாதியை கொடுத்துருக்கணும். அவர் கொடுக்கல, அங்க கொடுக்கலன்னா இங்கேயும் கொடுக்க மாட்டாரு. கடவுள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நல்லதுதான் கொடுத்தாரு, உங்களுக்கும் நல்லதுதான் கொடுக்க விரும்புறாரு. ஆகையால் எந்த ஒரு பலவீனத்துல நீங்க இருந்தாலும் தைரியமா இந்த வார்த்தையின் அதிகாரத்தோடு சொல்கிறேன், சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே சுகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், சுகம் அடைவீர்களாக இயேசுவின் நாமத்தினால. உங்க அவயவங்களை பார்த்து நான் பேசுறேன், இயேசுவின் நாமத்தினால பேசுறேன், உங்க சரீரத்தை பார்த்து பேசுறேன், சுகம் உண்டாவதாக. எல்லாம் உங்க சரீரத்துல கை வச்சு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே சுகத்தை எடுத்துக்கொள்கிறேன் இப்பொழுதே. கல்வாரி சிலுவையிலே இயேசு கொடுத்த சுகத்தை, இயேசு சம்பாதித்த சுகத்தை எடுத்துக்கொள்கிறேன், அதை உரிமையாக்கிக் கொள்கிறேன். சுகம் என்னுடையது, இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாய் இருக்கிறேன், அவ்வளவுதான். அடுத்து 4வது காரியம், கடவுளுடைய சித்தம், பூமியை குறித்த சித்தம், பரலோகத்தை குறித்த சித்தம், அதெல்லாம் நல்லதா தான் இருக்குது. இனிமேல் வரப்போகிற புதிய வானம், புதிய பூமி இருக்கு பாருங்க, அதுவும் நல்லதா தான் வச்சிருக்கிறார். அதான் காட்ட போறேன். இப்ப காட்டினது ஆதியாம 1வது அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் உண்டாக்குனாரு, நேர்த்தியா உண்டாக்குனாரு. பாவத்து நிமித்தமா ஆதாமி ஏவாளும் பிசாசு கையில கொடுத்ததுனால இப்ப நாசமாயிட்டு இருக்கு எல்லாம். இது இப்படியே போகும், இன்னும் இயேசு கொஞ்ச நாள்ல வந்துருவாரு. இயேசு கொஞ்ச நாள்ல வந்ததுக்கப்புறம் நம்மளாம் போயிடும், அதுக்கப்புறமா அந்த பூமி அவள்தான் நாசமா அழிஞ்சு போயிடும். அது அழிவு எப்படி அழிவுன்னு போட்டிருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? புதிய வானம், புதிய பூமி. வாசிப்போம் பாருங்க, வெளிப்படுத்தல் விசேஷம் கடைசி புஸ்தகம் வேதாகமத்தில் 21:1, பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோமே, அதை பத்தி பேசுது. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன், அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல ஆயத்தமாய் இருந்தது. புதிய வானம், புதிய பூமி. அந்த புதிய வானம், புதிய பூமியில வியாதி இல்லை.
வியாதி இல்லைங்க, கவலை இல்லைங்க, கண்ணீர் இல்லைங்க, கஷ்டம் இல்லைங்க, வலி இல்லைங்க. ஆதியில மனுஷனை ஆதாமியும் ஏவாளியும் உண்டாக்குறப்போ எவ்வளோ நேர்த்தியாக எந்த கஷ்டமும் எந்த சாபமும் எந்த பாவமும் எந்த வலியும் எந்த வியாதியும் இல்லாமல் எப்படி ஆதியாமும் ஒன்னாதிகாரத்தில் உண்டாக்குனாரோ அதை போலவே புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் வியாதியை வைக்கவில்லை. வச்சிருந்தாங்க சொல்லியிருப்பாரு, புதிய வானம் புதிய பூமி, ஆனால் கொஞ்சம் கஷ்டம் வரும்ப்பா. வியாதியெல்லாம் நான் வச்சிருக்கேன், இந்த இருக்கிற பூமி மாதிரி தான், பூமி தான் புதுசு, மரம் புதுசு, ஆனால் நீ அதே தான், உன் வியாதி அப்படியே தான் இருக்கும், உன் வியாதி மாறாது அப்படிலாம் சொல்லவே இல்லை. கண்ணீர் இல்லை, வலி இல்லை, வேதனை இல்லை, கஷ்டம் இல்லை, அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, எப்படி இங்க மட்டும் வைப்பாரு? இல்லை இப்போ கொஞ்சம் மாறிட்டாரு, மனம் திரும்பிடுவார் கொஞ்ச நாள்ல. அவர் மனம் திரும்புறது இல்லைங்க, நம்ம தான் மனம் திரும்பணும். ஆண்டவர் வியாதியை வைக்கவில்லை என்பதை நான் நம்ப வேண்டும். திரும்பவும் பாருங்க, 2 பேதுரு 3:10, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமி அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். பூமியை பத்தி சொல்லுது, எப்படி அழிஞ்சு போவோம் அப்படின்லாம். ஆனா புதிய வானம் புதிய பூமி வருது, அதுவும் நல்லா இருக்க போகுது. அப்ப 4வது காரியம், சுகம் தேவனுடைய சித்தம். ஏன் புதிய வானம் புதிய பூமிக்கும் அதே சித்தம் தான், கடவுளுடைய சித்தம் என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன், மூத்த போதகர், உயர்ந்த போதகர், அந்த பக்கத்து தெரு போதகரை வச்சே வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறது. அவருக்கு அப்படி நடக்குது, எவருக்கு எப்படி நடந்தா என்ன, வேதம் என்னங்க சொல்லுது? அவங்களெல்லாம் விட்டுருங்க, கடவுள் என்ன வச்சிருக்கிறார் உங்களுக்கு, கடவுள் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அங்க பாருங்க, அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கையை வந்து மற்றவங்க வச்சு வாழ்க்கையை வாழாதீங்க, அதுதான் சொல்றாரு. கிறிஸ்துவை பின்பற்றுங்கள், கிறிஸ்து உங்களுக்கு என்னத்தை செஞ்சு முடிச்சுக்காரு. கடவுள் ஆதியாம் ஒன்னாதிகாரத்துல வியாதி வைக்கல, புதிய வானம் புதிய பூமியிலும் வியாதியை வைக்கல, இப்ப மட்டும் எப்படி வியாதியை கொடுப்பாரு மனுஷனுக்கு? முட்டாள்தனங்க, பிசாசு சொல்ற பொய், நரகத்துல இருந்து பொய் பொய்யை எடுத்துட்டு வந்து இங்க சொல்லிட்டு இருக்கிறான். அவனே வியாதியை கொடுத்துடுறான், கொடுத்துட்டு கடவுள் ஏதோ ஒன்று கொடுக்குறாருப்பா, ஏத்துக்கோ, சந்தோஷமா ஏத்துக்கோ, அனுபவி, ஏதோ உனக்கு பாடம் வரும், பாடம் கத்துக்கிறான். இவன் இங்க போட்டு அடிச்சுட்டு இருக்கிறான், மனுஷன் கடவுள் மேல கோச்சிட்டு இருக்கிறான். கடவுள் சுகத்தை கையில வச்சு, எப்பா இந்த சுகத்தை எடுத்துக்கோ, தம்பி இந்த சுகத்தை எடுத்துக்கோ, வாவில சுகம் இருக்குது எடுத்துக்கோ, இந்த இருக்குது எடுத்துக்கோ, நான் கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தினேன், உனக்காக தான் மரிச்சேன், உனக்காக எல்லா அடியும் பட்டேன், ஒரு சொட்டு ரத்தம் இல்லாம நான் எல்லாத்தையும் எடுத்துக்க உனக்காக தான் கொடுத்தேன், இந்த எடுத்துக்கோ. இவன் சொல்றான், கடவுள் தாங்க எல்லாத்துக்கும் காரணம், அவரு தான் வியாதி குத்தார், ஐயோ அவரு சுகத்தை கையில் வச்சுட்டு சுகத்தை எடுத்துக்கோன்றாரு. மனுஷன் சொல்றான், கடவுள் எனக்கு வியாதியை கொடுத்தாருன்றான். எப்படி இருக்குது பாருங்க. ஆகையினால் 4வது சித்தம், 4வது காரணம், 4வது காரணம் நீங்கள் சுகமா இருப்பதற்கு காரணம் என்னதுன்னா, புதிய வானம் புதிய பூமியிலேயே வந்து சுகம் நன்மை அதெல்லாம் தான் ஆயத்தமா இருக்குது. அந்த அப்படியே 3வது வசனத்தையும் வாசிப்போம் பாருங்க, 21. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தை கேட்டேன், அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலமா இருக்கிறது, அவரிடத்தில் அவர் வாசமா இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களா இருப்பார்கள், தேவன் தாமே அவருடனே கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலர்தும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. எதுவுமே கிடையாது, எல்லாம் நன்மைதான், எல்லாரும் சொல்லுவோம் நன்மை. ஆமா நம்ம எல்லாம் அங்கே இருப்போம், அங்கேயும் நம்ம பிரசங்கம் பண்ணிருப்போம், வந்து நீங்களாம் வந்து கேட்கணும் சரியா? ஆமா அப்படியே பிரசங்கம் பண்ணிருக்கிறப்ப கேட்பாங்க பக்கத்துல, எங்கப்பா தேவன், எங்கப்பா தேவன், எங்க இருக்கிறார் அப்படின்னு ஒண்ணு நம்ம எல்லாம் சொன்ன சொல்ல போறோம். தேவனுடைய வாசஸ்தலமா இருக்கிறது அங்கதான் இருக்குது, அங்கதான் அவர் வாசம் செய்யறாரு, அங்கதான் அப்படியே போங்க, அப்படியே நேரம் பண்ண, அங்கதான் இருக்குது அவர் சிங்காசனம், அப்படியே போய் பார்த்துட்டு போங்க, அவ்வளவு க்ளோஸா இருப்பாரு. எல்லாம் நம்ம எல்லாம் ஒன்னா வாழ்ந்துட்டு இருப்போம், கடவுள் நம்ம எல்லாம் ஒன்னா இருப்போம், அதான் நம்முடைய நித்தியம்.
இது சும்மா ஒரு 120 வருஷங்க, இங்க நம்ம நித்தி நித்தியமா அங்கதான் இருக்க போறோம். அதனால நம்பிக்கையா இருக்கணும், சோர்ந்து போக கூடாது. சும்மா ஒரு 2 தலைவலி வந்து ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ளும் ஐயா. அந்த தலைவலி வந்துச்சுன்னா இயேசுவின் நாமத்தினால தலைவலிய நீ வர முடியாது. ஆதியாம் 1 அதிகாரத்துல பூமியை உண்டாக்குறப்ப இந்த தலைவலிய உண்டாக்கல. இனிமேல் புதிய வானம் புதிய பூமி அங்க வாழ போற, அங்கேயும் கிடையாது, அங்கேயும் இல்ல இங்கேயும் இல்ல. அப்புறம் எதுக்கு இப்போ போ? இயேசுவின் நாமத்தினால சரீரத்துல இருக்காத அப்படின்னு சொல்லி துரத்தி அடிச்சிடணும். உள்ளத்திலே வச்சுக்க கூடாது, மனது இது சரீரத்துல வச்சுக்கவே கூடாது. மத்தேயு 6 அதிகாரம் மத்தேயு 6:9 நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. பரலோகத்துல ஆண்டவர் சொல்றாரு, எப்பா கேப்ரியல் எங்க போனா? ஒன்றும் இல்லை ஆண்டவர், நேற்று கொஞ்சம் இங்கே வெளியே போயிட்டு வந்தான்னா கொஞ்சம் தலைவலியாக இருக்குன்னு பத்திருக்கிறாரு. ஓ அப்படியா, சரி. மிகா வேலைங்க, அவருக்கு இடுப்பு வலியா? ரொம்ப நேரமாக நின்று நின்று இடுப்பு வலியாது. அங்கே அதெல்லாம் கிடையவே கிடையாது. எங்கேயாவது போட்டிருக்குதா? ஆண்டவர் போய் எப்பா இந்த செய்தியை போய் பூமியில் போய் சொல்லிட்டுவான்னா தேவதூதன், ஐயோ ஆண்டவர் கஷ்டம். இதெல்லாம் கிடையாது. வியாதி இல்லை பரலோகத்துல, வியாதி இல்லை. அதனாலதான் இங்க போட்டிருக்குது, பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் சுகம் இருப்பது போல இந்த வீட்டிலும் சுகம் இருப்பதாக. பரலோகத்திலே நான் வாழ்கிற அந்த பரலோகத்துல ஆவி எங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கு? இதெல்லாம் ஒண்ணுதான். அங்க இருக்கிறது போல இந்த பூமிக்குரிய இந்த சரீரத்திலையும் சுகம் உண்டாவதாக. சுகத்தை பேசுங்க, வியாதியை ஏத்துக்காதீங்க, எதிர்த்து நில்லுங்கள். வியாதி ஏத்துக்கூடாது. வியாதி உங்களுக்கு கிடையாது, சுகமா வாழணும். வியாதியில் இருக்கக்கூடாது, அது தேவனுடைய சித்தம் அல்ல, அது கடவுளுடைய பெஸ்ட் கிடையாது. வியாதியை வச்சு ஏதோ ஒரு நோக்கத்தை கொடுத்துருக்கிறாரு, எதையோ கத்து தர போறாரு, அதெல்லாம் பேசவே கூடாது. சுகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், சுகம் தேவனுடைய சித்தம். சரி, அடுத்து 5வது காரியம் தேவனுடைய சித்தத்தை குறித்து பார்த்துட்டு இருக்கிறோம். சுகம் தேவனுடைய சித்தம்ன்றதுல 5வது காரியம் என்னதுன்னா, வியாதி வந்ததே எப்படி? கடவுள் உண்டாக்கல வியாதிய, வியாதி எப்படி வந்துச்சு பூமியில அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனால வியாதி தேவனுடைய சித்தம் இல்லைன்றத தைரியம் சொல் சரியமா சொல்றோம். சுகம் தேவனுடைய சித்தம் எப்படி வந்துச்சு? ரோமர் 5 11, அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலே நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றி மேன்மை பாராட்டுகிறோம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும், எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. பாவத்தினாலதான் இந்த கஷ்டமே. ஆனா அதை கூட கல்வாரி சிலுவையில அதை மேற்கொண்டு அந்த கடைசி எதிரியாகிய மரணத்தையும் கல்வாரி சிலுவையில இயேசு மேற்கொண்டு உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்தது போல ஒருவேளை நம்ம மரிச்சோம்னா இயேசுடைய வருகைக்கு முன்பாக எழுந்திருப்போம், கண்டிப்பா எழுந்திருப்போம். அடுத்து இப்ப
வியாதி எப்படி வந்துச்சுன்னா இந்த பாவத்தினாலதான், பாவம் செஞ்சாரு எல்லாம் வந்துருச்சு. பாவத்தின் விளைவுகள் பாருங்க, பாவம் வந்ததுனாலதான் நிறைய விளைவுகள். ஏசாயா 11 ஏசாயா 11:6, அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும். எங்க தெரியுமா? புதிய வானம் புதிய பூமிலாம் வந்துருது பாத்தீங்களா, அப்புறமா ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான், பசுவும் கரடியும் குடிமேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும், சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். எப்படி ஆதியாகமம் 1 கடவுள் உண்டாக்குனார் பாருங்க, அது மாதிரி. அடுத்து முடியல பாருங்க, பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும், பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். போட்டிருக்கிறேன், பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஆமா, தீமை இல்லை. சிங்கம் ஆட கூட அடிக்காதான், கரடி மாட கூட அடிக்காதான், பாம்பு கூத கொத்தாதான். சின்ன குழந்தை பாம்பு கூட போய் விளையாண்டுட்டு இருக்குது, ஏய் என்ன பண்ணிருக்கிறார், ஆடு மேல ஏறி உருடுற மாதிரி, நாய் பூனையில மேல உருள்ற மாதிரி சின்ன பசங்க சிங்கத்தை பிடிச்சி இழுத்து உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. ஆடு மாடு சிங்கம் கரடி எல்லாம் ஒன்னா மேயுது, எல்லாம் ஒன்னும் புண்ண புல்ல தான் தின்னுட்டு இருக்குதுங்க. தீமையே இல்லை, பாவத்து நிமித்தமாக தான் அந்த தீமை வந்துச்சு, அந்த அழிவு கோபம் அது எல்லாமே வந்துச்சு. ஆனா இப்போ என்ன ஆகுது, புதிய வானம் புதிய பூமியில அது எல்லாம் மறைஞ்சு போய்கிறது. பாவத்து நிமித்தமாக தான் இந்த தீமை வந்துச்சு, அந்த பாவம் அழிக்கப்படுகிறது. கல்வாரி சிலுவையில் பாவம் அழிக்கப்பட்டுச்சு, வியாதி அழிக்கப்பட்டுருச்சு. ஆனா புதிய வானம் புதிய பூமியில இப்ப இருக்கிற இந்த தீமையும் கிடையாது. அப்ப கடவுளுடைய எண்ணத்தை யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு அதை தான் சொல்ல வரேன். கடவுள் வியாதியை கொடுப்பவர் கிடையாது, தீமையை உண்டாக்குறாருன்னா அந்த தீமை கூட இருக்கக்கூடாதுன்னு பாக்குறாரு. ஆடு மாடு கூட தீமையில இருக்கக்கூடாது, அதுங்க கூட கஷ்டப்படக்கூடாது, அதான் கடவுளுடைய எண்ணங்க. ஆடு கூட அந்த கஷ்டத்தை படக்கூடாது அவர் வாழ்ற இடத்துல. ஆக்ரோஷமா சிங்கம் ஆணு வந்து ஆட சாப்பிட்டு போய், இன்னைக்கு நம்மளுக்கு அது பெருசு இல்லை, கடவுள் சொல்றாரு அந்த தீமை கூட இருக்க கூடாதுப்பா நம்ம வாழ்ற இடத்துல அப்படின்ற. திருப்பம் 1:9, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஆமா, பாவத்தெல்லாம் அறிக்கை செஞ்சு என்னைக்கு இரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கே சுகம் உங்களுடையதாய் மாறிவிட்டது. சுகம் உங்களுடையதாய் மாறிவிட்டபடியினால் நீங்கள் சுகமாய் இருப்பது தேவனுடைய சித்தம். ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னாரு, வியாதியை உண்டாக்கினவன் பிசாசு. அந்த பிசாசு எது கூட சேர்ந்து இந்த வியாதியை உண்டாக்கினானா, பாவம் என்கிற தாய். பிசாசு வந்து தகப்பன், பாவம் வந்து தாய், இவங்க ரெண்டு பேரும் உண்டாக்கினதுதான் வியாதி. புரியுதுங்களா? பிசாசு தகப்பன், அம்மா வந்து பாவம், இது ரெண்டு சேர்ந்து வந்ததுதான் வியாதி. அதை நான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன், வியாதியை நான் மறுக்கிறேன், நான் வியாதியில் இருக்க மாட்டேன், முடியவே முடியாது, என் சரீரத்துல வெளியே போ, உனக்கு அதிகாரம் கிடையாது, இயேசு சுமந்து தீர்த்துட்டார், ஒரு நாளும் நான் வியாதியில் இருக்க மாட்டேன், என்ன வியாதியா இருந்தாலும் சரி இருக்க முடியாது, வியாதி என் சரீரத்துல இருக்க முடியாது, அவ்வளவுதான், வெளியே போ, அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கடவுள் வியாதியை கொடுக்கல, கடவுளுடைய சித்தம் வியாதி அல்ல, சுகம்தான் தேவனுடைய சித்தம். நாம் ஜெபம் பண்ணுவோம்.
ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அற்புதமான வார்த்தைக்காக நன்றி. இந்த மாலை வேலையிலே நீர் சுகமாக்குகிறவர். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் உண்டாவதாக, எல்லா அவயவங்களும் இயேசுவின் நாமத்தினாலே சுகமடைவதாக. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை சுகத்தை பேசுகிறேன். இயேசுவின் இரத்தத்தினாலே நாங்கள் ஒரு விசை கழுவப்படுகிறோம். இயேசுவின் இரத்தத்தினால் நாங்கள் நீதிமான் என்று அறிக்கை செய்கிறோம். நீதிமான் ஆகிய எங்கள் மேல் வியாதி இருப்பது இல்லை. நாங்கள் வியாதிப்பட முடியாது, பலவீனத்தில் இருக்க முடியாது, எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க தேவையில்லை. எல்லாம் மன கஷ்டம், சரீரத்தில் இருக்கிற பலவீனம், தேவையில்லாத மன அழுத்தம் எல்லாம் நீங்கி போ இயேசுவின் நாமத்தினால. இந்த மனிதர்களை விட்டு நீங்கி போ. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு இடத்துல நீங்கி போ. சுகத்தை பேசுகிறேன். ஆவி ஆத்மா சரீரம் ஒவ்வொன்றும் சீராயிருப்பதாக, பலனாயிருப்பதாக. சுகத்துக்காக நன்றி, சுகத்திற்காக நன்றி, உம்முடைய சுகத்திற்காக நன்றி. எல்லாரும் சொல்லுவோமா, உம்முடைய சுகத்திற்காக நன்றி, எங்களை சுகமாக்கினதற்காக நன்றி, உம்முடைய சுகத்துக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய சுகத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம், உம்முடைய சுகத்திற்காக நன்றி, எங்களை சுகமாக்கினதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.